ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கம். வெல்கம் டு அவர் ஜஹானாஸ் குக்கிங். நம்ம சேனல்ல எங்க போறீங்கன்னு பாக்குறீங்களாங்க? பொங்கல் முத நாள் தாங்க. கரும்பு வியாபாரத்தை பாருங்க. மூன்று மாவடியாக இருக்கட்டும், இல்லை ஐயர் பங்களாவாக இருக்கட்டும், வரிசைக்கு கரும்பு வியாபாரத்தை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ஒரு அருமையாக பண்ணுறாங்கண்டு ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கப்ப நம்ம ஹோட்டல்லே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகலான்டு நாங்கள் ஐடியா பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி தான் நாங்கள் எங்கே போனோம்னா ஏபைக் ரெஸ்டாரண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் போனோம். மதுரையில் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு இடத்துல இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று வந்து நம்ம பூடல் புதூரில் இருக்குது, இன்னொன்று ஏபைக் ரெஸ்டாரண்ட் வந்து ஐயர் பங்களா ரோட்டில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்கள் அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம், கிட்டக்க நெருங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஏபைக் ரெஸ்டாரண்ட் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி வந்து ஹரிஸ் பேக்கரி, ஹரிஸ் பேக்கரியை தாண்டி ஏபைக் ரெஸ்டாரண்ட் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ஒரு அருமையாக இன்டீரியர் டிசைன் பண்ணியிருக்காங்கண்டு ஃப்ரெண்ட்ஸ். இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏபைக் ரெஸ்டாரண்ட். நீங்கள் கண்டிப்பாக மதுரை மக்களுக்கு ஐயர் பங்களா இருந்தாலும் சரி, கூடல்புதூர் அந்த சைடாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள். அவங்கள்ட்ட ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டிஸ், அப்புறம் டேஸ்ட்லேயும் பக்காவாக இருக்கும். சவர்மா வந்து அட்டகாசமாக இருக்கும். நாங்கள் ஆஃபர் போட்டப்போ போயிருந்தோம், பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் போயிருந்துச்சு, அப்போ போயிருந்தோம். அப்புறம் யூசர் ஃப்ரெண்ட்லியாக எல்லாருமே கவனிச்சிக்கிட்டாங்க. அப்புறம் வந்து செம்ம டிஷ்ஸு வந்து சாப்பிட்டோம். என்ன டிஷ் ஆர்டர் பண்ணோம்னா, இப்போ வாங்க உள்ளே ஓப்பன் பண்ணி போவோம். இப்போ நாங்கள் உள்ளே போனால் அங்கேயே ரஸ்ஸாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இன்டீரியர் டிசைன் எவ்வளோ ஒரு அட்ராக்ஷனாக இருக்குண்டு. நம்ம ஹோட்டலுக்கு போனாலே நான் எப்போவுமே இன்டீரியர் டிசைனை தான் நான் நோட் பண்ணுவேன். எவ்வளோக்கு எவ்வளோ டிசைன் சூப்பராக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ டீசெண்டாகவும் சம குவான்டிட்டி டேஸ்ட்டாகவும் கொடுப்பாங்கன்னு எனக்கு நான் நினச்சிக்குவேன். அவ்வளோ கஸ்டமர் ஃப்ரீயாக இருந்தாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் மெனு கார்டு. மெனு கார்டில் என்ன வகையான டேஸ்ட் ஃபுட்டு ஆர்டர் பண்ணணுமோ எல்லாமே இருந்துச்சு. நம்ம ஹலால் தான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்கள் போய் விசிட் பண்ணி சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் கிட்ஸிலேருந்து பெரியவங்க வரை என்ன பிடிக்குமோ எல்லா வகையான டிஷ் இருக்குது. சவர்மா இருக்கட்டும், பர்கராக இருக்கட்டும், கிரில்லாக இருக்கட்டும், அப்புறம் அரேபியன் மந்தி, பிரியாணி, சைனீஸ் ஸ்டார்டர், அப்புறம் எல்லா வகையான ஐட்டமும் இருக்குது. நீங்கள் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். இப்போ நாங்கள் மெயினாக என்ன ஆர்டர் பண்ணோம்னா பார்பிக்யூ பிளேட்டர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னா என்னன்னா பார்பிக்யூ 5 or 6 டேஸ்ட் உள்ள அனைத்து சிக்கனும் ஒரே தட்டில் ரெண்டு ரெண்டு பீஸு, அப்படின்னா ஒரு குவார்ட்டர் பீஸாக ப்ரெசன்ட் பண்ணி கொடுப்பாங்க. அரேபியன் டேஸ்ட்டாக இருக்கட்டும், இந்தியன் டேஸ்ட்டாக இருக்கட்டும், அனைத்து வகையான டேஸ்ட்டும் ஒரே தட்டில் ப்ரெசன்ட் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ ஆர்டர் பண்ணியாச்சு, வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ ஒரு அருமையாக ப்ரெசன்ட் பண்ணியிருக்காங்கண்டு. செம்ம டேஸ்ட்டாக இருக்க ஒவ்வொரு டேஸ்ட்டும். அதுவும் இல்லாமல் இவங்களே செஞ்ச சாலட்டு, இது வந்து பிக்கல், பிக்கல், இது வந்து மின்ட்டு, ஆனியன் சாலடு, ஓகே, ஆனியன் சாலடு, பிக்கல், பெரிய பெரிய மயோனைஸ், மின்ட்டு, கார்லிக் மயோனைஸ், இது வந்து அல்ஃபகம் பார்பிக்யூ, எல்லோ கலர் இருக்குல்ல, இது அல்ஃபகம் பார்பிக்யூ, இது பெரிய பெரிய பார்பிக்யூ, கிளாசிக் பார்பிக்யூ, க்ரீமி பார்பிக்யூ, பெப்பர் பார்பிக்யூ, க்ரீமி பார்பிக்யூ, இது பேர் பிபிக்யூ பிளாட்டர்ஸ், பிபிக்யூ பிளாட்டர்ஸ். நம்ம சிக்னேச்சர் 4 flavors 5 flavors ஒரே பிளேட்டில் வரும். இது குமோசோட வரும். பெரிய பெரிய பார்பிக்யூனா நல்லா ஸ்பைசியாக இருக்கும், கிளாசிக் பார்பிக்யூனா ட்ரையாக இருக்கும், மீடியம் ஸ்பைசி, இந்தியன் மசாலா. க்ரீமி பார்பிக்யூன்றது ஃப்ரெஷ் க்ரீம் போட்டு ஸ்வீட் அண்ட் ஸ்பைசியாக இருக்கும், குழந்தைங்க சாப்பிட்ற கிட்ஸ் சாப்பிடும். பெப்பர் பார்பிக்யூன்றது உங்களுக்கு பிளாக் பெப்பர் போட்டு மசாலா ரெடி பண்ணி பெப்பர் ஃப்ளேவரில் ஒரு பார்பிக்யூ. அல்ஃபகாம்ன்றது அரபிக் மசாலா, எல்லோ கலரில் இருக்கும், ஸ்பைசியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையாக டேஸ்ட் பண்ணி பார்த்தோம், அட்டகாசமான டேஸ்ட்டு. நீங்கள் பார்பிக்யூ பிளேட்டர்ஸ் கண்டிப்பாக வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க. எப்போ வந்தாலும் பார்பிக்யூ பிளேட்டர்ஸ் ஆர்டர் பண்ணுவீங்க. அப்புறம் இவங்கள்ட்ட ரொம்ப ஸ்பெஷலும் என்னண்டா சவர்மா பக்கா டேஸ்ட்டில் வச்சுருப்பாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து நான் பெப்பர் பார்பிக்யூ தான் எடுத்திருக்கேன், செம்ம டேஸ்டியாக இருக்குது. இப்போ வந்து பெரி பெரி பார்பிக்யூ, பெரி பெரி பார்பிக்யூ, செம்ம ஸ்பைசி, செம்ம டேஸ்ட்டுங்க. குப்பஸ் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. பெரிய பெரிய மைனஸில், பெரி பெரி மைனஸும் மின்ட்டும் பக்கா டேஸ்ட்டு. கார்லிக் மைனஸ் சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம் என்னண்டா சிக்கன் தாபா, தாபா ஸ்டைல்
சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். இது வரையும் இந்த ஃப்ரைட் ரைஸை நான் டேஸ்ட் பண்ணதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அட்டகாசமான ஃப்ரைட் ரைஸ், அருமையாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. பில்லை பாருங்கள், 797. அதை நாங்கள் கட்ட போகிறோம் இப்போ, அவ்வளோதான். பாய் பாய் சொல்லிவிட்டு கிளம்பியாச்சு. வெளியில் போனால் அங்கே போய் பில் கொடுத்தாங்க. பில் செக்ஷனில் நல்லா கவனித்தாங்க. அப்புறம் ஆஃபரும் கொடுத்துருக்காங்க. ஒரு தம்பி சீட் வச்சுருக்காரு பாருங்க. அடுத்து வந்து நான் எதுவும் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் வாங்கண்டா, 20% எனக்கு ஆஃபர். அந்த ஏபைக் ரெஸ்டாரண்ட்டோட ஆஃபர் சீட் கொடுத்தா ஃப்ரெண்ட்ஸ். அவங்க கொடுக்குற அரேபியன் சவர்மா வித்தின் மினிட்ஸில் சாப்பிட்டா 2 டிக்கெட் ஃப்ரீயாக கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதெல்லாம் முடிஞ்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், நாங்கள் இப்போ பைக்கில் கிளம்பியாச்சு. ஏபைக்கு பாய் பாய் சொல்லி கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பக்கா ரெஸ்டாரண்ட், செம டேஸ்டி, ஹெல்த்தி, ஹைஜெனிக், ஹலால் ஃபுட். எது வாங்கி எது சாப்பிட்டாலும் செம டேஸ்டி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். நைட்டு கிட்டத்தட்ட ஒரு 10-11 ஆகும். இன்ன வரையும் கரும்பு வந்து சாகுபடி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. பக்காவாக இருந்துச்சு. நம்ம கஃபே, நம்ம இர்ஃபான் வந்தார்ல அந்த கஃபே தாங்க. நம்ம கஃபே எங்கள் வீடு பக்கத்துலேயே தான் இருக்குது. நாங்கள் இன்னும் போனதில்லை, போயிட்டு அதையும் ரிவ்யூ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். கரும்பை பாருங்கள். அப்புறம் வந்து வெஜிடபிள், அப்புறம் அந்த பொங்கலுக்கு தேவையான ஐட்டம்லாம் வச்சு விற்றுக்கிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதையெல்லாம் நாங்கள் ஒரு நிமிஷம் நின்று அப்படியே பார்த்துட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ மக்களே.